ஹாய் வியூவர்ஸ் தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் அதாவது நூறு கிராம் தோரம்பருப்பு இந்த பருப்பை நல்லா பொன்னீர் ஆகுற வரைக்கும் வேக விடலாம் இப்போ பாருங்கள் பொன்னீரமாக நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் நூறு கிராம் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வேக விடலாம் நல்லா பொன்னீரமாக வதங்கியிருக்கு இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் நூறு கிராம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வேக விடலாம் பாருங்க பொன்னிறமாக வதங்கியிருக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் நூறு கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறதா இருந்தால் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வேக விடலாம் எல்லாம் நல்லா வதங்கின உடனே இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் அரை டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஏழுலருந்து எட்டு பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு நல்லா பொன்னீர் ஆகுற வரைக்கும் வேக விடலாம் பாருங்க பொன்னிறமாக நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையை நல்லா வேக விடலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் எல்லா பொருட்களையும் நல்லா ஆற விடலாம் ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் சுவையான பருப்பு பொடி தயாராகிருச்சு இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பருப்பு பொடி செஞ்சு கொடுங்க ரொம்பவும் ஹெல்த்தியானது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ